2016ல் ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வழியாக பறந்து வருது. அப்படி பறந்து வரக்கூடிய அந்த ட்ரோன் நேராக பலூச்சிஸ்தானில் வந்த உடனே அங்கே ஒரு பில்டிங்கை பார்த்து லாக் பண்ணுது. அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ட்ரோனினுடைய டார்கெட். நேராக இந்த ட்ரோன்லேருந்து ஒரு சின்ன வெடிகுண்டு ஏவுகணை மாதிரி அங்கே போகுது. பில்டிங் வெடித்து செதுறது. பாகிஸ்தானில் எல்லாருமே பதறாங்க. அமெரிக்காவில் எல்லாருமே குஷியாக இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய இந்த ட்ரோன் பறந்து போனது ஆப்கானிஸ்தான்லேருந்து தான். ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் வழியாக பலூச்சிஸ்தானுக்கு போன இந்த ட்ரோன் யாரை கொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலிபன்களுடைய மிக முக்கியமான ஒரு தலைவரை கொன்றது. எல்லாருமே கோவப்படுறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாமே கோவப்படுறாங்க அமெரிக்கா மேலே. அமெரிக்கா ஒரு கட்டத்தில் 2020, 2021, 2022 இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நாங்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியில் வரோம்ப்பா, தாலிபன்களே அதை ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இப்போது தாலிபன்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆப்கானிஸ்தான் வந்த பிறகும் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஹக்கானி குரூப் இருக்காங்க. அதே பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் தெஹ்ரிக்கி தாலிபன்கள் இருக்காங்க. இன்னும் பல தீவிரவாத இயக்கங்கள் எல்லாமே இருக்குது. பாகிஸ்தானுடைய இராணுவத்தால் பலூச்சிஸ்தானை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பலூச்சிஸ்தானுக்கு விடுதலை கிடைக்கும், அதை நாங்கள் உங்களுக்கு வாங்கித்தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தை எப்படியாவது நம்ம கையகப்படுத்தி விட வேண்டும் பாகிஸ்தான், உனக்கு நான் அதுக்கான ஃபண்டு தரேன், நீ உன் கையை விட்டு அதில் இழந்துடாத அப்படின்னு சொல்லி சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, பலூச்சிஸ்தான் அவ்வளோ முக்கியமானதா? அது சீனாவுக்காக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்காக இருக்கட்டும், இந்தியாவுக்காக இருக்கட்டும், ஒரு மும்முனை போட்டியை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான பதிவு. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாகாணம், அதே நேரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது துளியும் எட்டி பார்க்காத ஒரு மாகாணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலூச்சிஸ்தான் மாகாணம் தான். இதில் பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். கிட்டத்தட்ட 1,30,00,000 மனிதர்கள் வாழ்கிறாங்க. இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறத பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் சுதந்திரத்துக்கெலாம் பிறகு அவங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 5 முறை படையெடுக்கிறாங்க. 5 முறை படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இனப்படுகொலை எல்லாமே செய்கிறாங்க. அப்படி இனப்படுகொலை செய்த பிறகும் பல மனிதர்கள் அப்படிங்கிறவங்க பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக போராடுறாங்க. அன்னைக்கும் இன்றைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிறைய மினரல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 1961 ஜிஎஸ்பி, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான், அவங்க ஒரு காப்பர் டிபாசிட் அப்படிங்கிறத சயின்டெக் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சயின்டெக் அப்படிங்கிற இடம் பலூச்சிஸ்தானில் இருந்தாலும் அது வளர்ச்சி அடையாத காரணத்தினால 1961 இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இந்த தாது மணலாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் 1972 ஆயிடுது. 1972 ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான் ப்ளஸ் அமெரிக்காவினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த சில நபர்கள் இந்த சயின்டெக் அப்படிங்கிற இடத்துல 5 இடங்களில் ஆழ்துளைகள் அப்படிங்கிறத போட்டு அதிலிருந்து தாது மணல் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. அந்த தாது மணலை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இங்கே காப்பர் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை எப்படியாவது அமெரிக்கா அவங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு உதவிகள் எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, 1961 to 1972 வரை அப்படிங்கிற காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் பிரச்சனை, பங்களாதேஷுக்கு விடுதலை ரா அப்படிங்கிற நம்முடைய அமைப்பு வாங்கி கொடுக்குறாங்க, இந்தியா வாங்கி கொடுக்குறாங்க, இது எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானை வளர்ச்சி அடைய முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லுது. ஏன்னா பிற நாடு மீது பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும், தீவிரவாதத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மட்டும் விரும்பலை, அது அமெரிக்காவும் விரும்பினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இதிலிருந்து மட்டும்தான் நமக்கு வருமானம் வரும். சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வருமானத்தில் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது தான் நம்பர் 1 இருக்குது. ஏன்னா பலூச்சிஸ்தானிலிருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. பல கோடி ரூபாய், நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான பல கோடி ரூபாயை சீன நிறுவனங்கள் பலூச்சிஸ்தான்லேருந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான் இங்கே இருக்கக்கூடிய தாது மணலேருந்து மினரல்ஸ் நம்ம எவ்வளோ பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுமார் 412 மில்லியன் டன் அளவுக்கான தாது பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 412 மில்லியன் டன் அப்படின்னு சொல்லும்போது அதில் 0.37% காப்பர், அதில் 0.441 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு தங்கம் கிடைக்கும்.
1.5 கிராம் அளவுக்கு நமக்கு ஒரு டன் தாது மணல்லிருந்து சில்வர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான தாது மணலை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக 1990 எம்சிசி அப்படிங்கிற சீனாவினுடைய நிறுவனத்துக்கு கூட பாகிஸ்தான் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. 1990 போடப்பட்ட அக்ரிமெண்ட் 1991 1994 வரை இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இணங்க அங்கே ஹெவி வெப்பன்ஸ் எல்லாமே கொண்டு வரப்படுது, இயந்திரங்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது. அது மைனிங்காக இருக்கட்டும், அங்கே தொழிலாளர்கள் தங்குவதற்கான வீடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கட்டி முடிக்கிறாங்க. ஆனால் 1996 போதுமான அளவுக்கு டெக்னாலஜி இல்லை, இல்லை அங்கேருந்து அந்த தாது மணலை எடுத்து பிரித்து அதுக்கு செலவுகள் ஆகுது அப்படின்னு சொன்னனால 1996 2003 வரை வேலைகள் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கலை. ஆனால் சம்பளத்தை மட்டும் யார் கொடுத்துட்டு இருந்தாங்க? பாகிஸ்தானுடைய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எம்சிசி அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு இதெல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும், அவ்வளோதான் அந்த அக்ரிமெண்ட். ஸோ 2003 பாகிஸ்தானுடைய அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை லீஸுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க. ஆல்ரெடி ஊழல்லாம் செஞ்சு தான் அது வேலை இல்லாமல் அங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த ஊழல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்போது லீஸுக்கு கொடுத்துடலாம். ஹம்பந்தோட்டாவை எப்படி லீஸு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த எம்சிசி அப்படிங்கிற நிறுவனத்துக்கே இவங்க என்ன செய்கிறாங்க, லீஸுக்கு கொடுக்குறாங்க. தாது மணலாம் எடுத்துக்கோ, அதுலேருந்து 20-30% ப்ராஃபிட் அப்படிங்கிறது பலூச்சிஸ்தான் மக்களுக்கு. அந்த பணம் மட்டும் கிடச்சிருந்தா பலூச்சிஸ்தான் மக்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாங்க, கோடீஸ்வரனாக இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கான பணம் அதிலேருந்து அவங்க எடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தவறான கணக்குகளை காண்பித்து அங்கே மனிதர்களை வாழ விடாமல் செய்தது பாகிஸ்தானுடைய அரசாங்கம். இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் அப்படியே நண்பனாக என்னுடைய ஆல் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவும் என்ன செய்கிறாங்கன்னா, நீ மக்களை அடிமையாகவே நடத்திக்கோ, அவங்க வளர விட்டுறாத, வளர விட்டு அவங்க பெருசாகிடுவாங்க, பெருசானால் கண்டிப்பாக இந்தியா கூட ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தை ஊட்டி ஊட்டியே பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கு எதிராக புறப்படுறாங்க. அப்படி புறப்பட்ட ஒரு குரூப் தான் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மட்டும் கிடையாது, இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பின்னோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் அங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஆப்கானிஸ்தான் கூடையும் ஈரான் கூடையும் இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற இந்த மாகாணத்தினுடைய எல்லை அப்படிங்கிறது பகிரப்பட்டிருக்கிறது. ஸோ எந்த இடத்துல தீவிரவாதிகள் இருந்தாலும் அந்த இடத்துல தீவிரவாதிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயாவது போய் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அது பலூச்சிஸ்தானை அவங்க சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அங்கே மைனிங் தான் நடந்துட்டுருக்கு, அங்கே குகைகள் இருக்குது, அங்கே ஒளிந்து கொள்ளலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாரும் எதையும் கண்டுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தீவிரவாதிகளுடைய புகழிடமாக அது எது மாறுது, பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற மாகாணம் மாறுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சீனா என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே இங்கே குவாடர் துறைமுகம் இருக்குப்பா, அந்த குவாடர் துறைமுகத்துக்கு சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிற ஒரு பெயரில் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு வழித்தடத்தெல்லாம் அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. பலூச்சிஸ்தான் மக்கள் கேட்குறாங்க, எனக்கு விடுதலையை கொடு, நீ என்ன செஞ்ச, என்னை அனெக்ஸ் பண்ணுன, அப்படி அனெக்ஸ் பண்ண பிறகு நீ எனக்கு எந்த விதமான வளர்ச்சியும் தரல, எனவே எங்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ரொம்ப பெரிய அளவில் போராட்டம் ப்ளஸ் அவங்க கொரிலா தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. சீனாவுக்கு கை நடுங்குது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி வந்த பிறகு மெதுவாக நம்ம பலூச்சிஸ்தானை மொத்தமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சீனா நினைக்கும் போது தான் எகெயின் அண்ட் எகெயின் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கூட தெஹ்ரிக்கி தாலிபான்கள் சேர்ந்து கொள்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லா இடங்களிலுமிருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் இந்த இடத்துக்கு புகலிடமாக வருவார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தெஹ்ரிக்கி தாலிபான்கள் இருக்காங்க, ஹக்கானி குரூப் இருக்காங்க, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க, எல்லோரும் மாற்றி இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கை மட்டும் நடுங்கிட்டு இருந்த சீனாவுக்கு இப்போ காலும் சேர்ந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிப்பா, இது இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் திங் இது பாகிஸ்தான் ஒக்குப்பைடு காஷ்மீரில் இருக்குது. செகண்ட் திங், நமக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ஆயில் பைப்லைன் அப்படிங்கிறத நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணோம். கேஸ் அண்ட் ஆயில் பைப்லைன் அப்படிங்கிறத நம்ம போகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் ட்ரை பண்ணோம். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் அந்த பைப்லைனுடைய லென்த்து மட்டுமே 3000 கிலோமீட்டர். அதில் 800 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் வழியாகத்தான் வருது. ஸோ பலூச்சிஸ்தான் மாகாணம் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது, நம்முடைய எக்கனாமிக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே ரா விளையாடாத விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க பலூச்சிஸ்தானில். சொல்லப்போனால் தீவிரவாதிகளுடைய தீவிரவாதிகளாக இருந்து பாகிஸ்தானில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது அங்கேருந்தே கண்டுபிடிக்கிறாங்க. இதனால தான் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பங்குகள், அதாவது இந்தியாவினுடைய ஸ்பை வேலைகள் முழுவதுமாக நடந்ததெல்லாம் ஆப்கானிஸ்தானில் வச்சு அப்படிங்கிறது வேறு யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம பங்களாதேஷ்க்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்போது கூட நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்த ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான், அங்கே இருந்த நம்முடைய ரா உளவாளிகள் தான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறத நானும் ஆக்குப்பை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சீனா வரும்போது தான் குவாடர் துறைமுகத்துக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறாங்க பலூச்சிஸ்தானுடைய மக்கள். அவங்க சுதந்திரத்துக்காக போராடும் போது அதை எதிர்த்து யாராவது நிற்க முடியுமா? எங்க சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி எவனாவது பணத்தை தாரேன்னு சொன்னால் நிற்பாங்களா? நிற்கவே மாட்டாங்க, அடிச்சு தூக்கினாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் பலூச்சிஸ்தானில் கொண்டு எனக்கு சர்வீஸை போற்றாதீங்க அப்படின்னு சொல்லி கதற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அடிச்சுட்டு இருக்காங்க.
இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மட்டும் கிடையாது, அடுத்ததாக இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து இப்போ சீனாவுக்கும் எதிரான காய்நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. இதே மாதிரி மினரல்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொட்டி கிடக்கு, இதே மாதிரி ஆயில் அப்படிங்கிறது இன்னும் இருக்குது, நிலக்கரி அப்படிங்கிறது இந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்குது. இது முழுவதும் ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய கனவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தூவி கொண்டிருக்கிறது இந்தியா. பலுச்சிஸ்தான் மக்களுக்கு என்ன வேணும், பலுச்சிஸ்தான் மக்களிடையே பாகிஸ்தானுக்கு இருக்கும் பிரச்சனை என்ன, அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக்கலாம் இந்தியா செய்து செய்யலன்னு சொல்லாமல் இருக்க முடியாது. இந்தியாவினுடைய பல உளவாளிகள் அங்கே அதை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே நமக்கு எதிராகவே சில பல சக்திகளை உருவாக்கிய மிக முக்கியமான நாடுகளில் இரண்டு நாடுகள் இருக்காங்கன்னா அது சீனா மற்றும் பாகிஸ்தான். நம்ம நாட்டை ரொம்ப தரைக்குறைவாக பேச வைப்பதற்கு இவங்ககிட்ட இந்த ஃபண்டு வாங்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கூட நிறைய நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்னு பார்த்தா திடீர்னு இந்தியாவுக்காக இல்லை இந்தியா ஜெயிச்சிருக்கோம் நான் சீனாவுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான், என்னென்னு பார்த்தா அந்த பக்கமாக இருந்து பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா எங்கேருந்துரா வாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி நீ தேச துரோகி அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு மாகாணமாக இருந்தது என்றால் அங்கே இருந்து இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட இந்த பொருளாதாரம் ஈரானுடைய பைப்லைன்லேருந்து எல்லாமே நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஸோ இதுதான் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது சீனாவுக்கே இம்பார்ட்டன்ட், பாகிஸ்தானுக்கே இம்பார்ட்டன்ட், இந்தியாவுக்கே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் இல்லாட்டி எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கு மீறி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். சீபக் அப்படிங்கிறத பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவினுடைய மணி மகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரௌன் ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணிமகுடம் இல்லாமல் சீபக் அப்படிங்கிறது இல்லை, இந்த சீபக் இல்லாமல் பிஆர்ஐ அப்படிங்கிற பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கிடையவே கிடையாது, சீனாவால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் ஆல்ரெடி பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல்ஸை எப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய கனவு. ஆனால் அந்த கனவை ரொம்ப பெரிய அளவில் பொய்யாக்கும் விதமாகத்தான் இப்போ இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாம் கவனிக்க வேண்டியது, ஈஸியாக நம்மளால் பாகிஸ்தான் ஒக்குப்பைடு காஷ்மீரை பிடிக்க முடியும், அதுக்கு பலுச்சிஸ்தானை கொஞ்சம் நோட்டம் விட்டாலே போதும், அது கூடவே ஆப்கானிஸ்தானில் கொஞ்சம் நண்பர்களை உருவாக்கினாலே போதும், முள்ளால் தான் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. தீவிரவாதிகளால் இந்தியாவுக்கு இவ்வளோ நாள் குடச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதே தீவிரவாதிகள் யார் அவங்கள வளர்த்து விட்டாங்களோ அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நமக்கு சாதகமாக நம்முடைய அரசாங்கம் பயன்படுத்துமா என்பது மட்டும்தான் இங்கே கேள்வி. ஏன்னா ஒரு கட்டம் இருந்துச்சுங்க, பலுச்சிஸ்தானை ஈஸியாக நம்மளால் இணைக்க முடியுங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்துச்சு இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு. ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய அரசாங்கம் என்ன தீர்மானித்தது என்றால், வேண்டாம் சண்டை வேண்டாம், யாருக்கூடையும் சண்டைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தானை பற்றி பேசவே மாட்டமாக இருந்துச்சு. இப்போந்தான் பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான், ஒக்குப்பைடு காஷ்மீர், அது கூடவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இந்திய மக்களுக்கு தெரியுது. ஏன் இது நமக்கு தேவை, நம்முடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு இடம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய நன்மைகள் நமக்கு நடக்கும், எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை நமக்கு பல நாடுகள் வழியாக ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற உண்மை எல்லாமே இந்தியர்களுக்கு இப்போது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை மட்டும் தமிழக ஊடகங்கள் சரியாக முன்னெடுத்து சென்றார்கள் என்றால் இதற்கான பல எதிர்வினைகளை எங்கேருந்து நம்ம சோஷியல் மீடியாவிலிருந்து இல்லாட்டி பல விதமான டேட்டாவெல்லாம் உலக நாடுகளுக்கு தெரியும்படி இந்தியாவுக்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கலாம். நம்முடைய கெட்ட நேரமோ என்னமோ இதை பற்றி அதிகமாக இங்கே பலரும் யோசிக்கக்கூட மாட்டுக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தலை இல்லை என்றால் இங்கே உடம்பு இயங்குமா என்பது ரொம்ப பெரிய கேள்வி தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கும், நம்ம நாட்டுக்கு தலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீர், அது பாகிஸ்தான் ஒக்குப்பைடு காஷ்மீராக இருந்தாலும் சரி இல்லை அக்சாய் சீனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு நாள் நம்ம இந்தியாவினுடைய நிலப்பரப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு கனவுடன் பல இராணுவ வீரர்கள் நம்ம எல்லையை நம்மளை காப்பாற்றிட்டுருக்காங்க. பார்க்கலாம் இதில் என்னென்ன அப்டேட் நடந்துட்டுருக்கு. பலுச்சிஸ்தானுடைய இந்த பிரச்சனை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வஜிரிஸ்தானில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். இதெல்லாம் பற்றி இதனுடைய அப்டேட் பற்றி வேறு பல காணொலிகளிலும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலியில் பலுச்சிஸ்தான் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்கள் முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களை போட நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.